Hello friends, welcome back to my channel. In our creative channel, in the trolley bag, lining bag, trolley wheel set, in the bag, how to attach this bag. Let's talk about this in the video. In the roll biscuit knot, in the trolley bag, how to pin this video already uploaded. Then, if you have a lining bag, how to take that video uploaded. If you want to see this video, you can see the description link or the icon link. This is the trolley wheel set. This is the 250 ரூபாய் ஒரு பேக் தைக்கிற கடையில சொல்லி வச்சு வாங்குனேன். இப்போ இதோட அந்த பேக் பிளாஸ்டிக் வயர் பேக் நம்ம பின்னோம் இல்லையா அத ஃபர்ஸ்ட் நம்ம அட்டாச் பண்ண போறோம். பேக் தனியா மூடி தனியா இந்த மாதிரி பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த பேக் இருக்கு பாருங்க இதுல தான் நம்ம அந்த trolley wheel set அட்டாச் பண்ண போறோம். இந்த trolley wheel set ஓட பேக் அட்டாச் பண்றது ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இத அட்டாச் பண்ணி கொடுத்தாரு. இதுல drill screw எல்லாம் போடணும். இது ஜென்ஸ் பண்ணாதான் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். அதனால ஹஸ்பண்டியே வந்துட்டு பண்ண சொல்லிட்டேன். இது வந்துட்டு PP sheet னு சொல்வாங்க. நம்ம வெஜிடபிள் கட் பண்றதுக்கு பியூர் ஒயிட்ல ஒரு ஷீட் கடையில கிடைக்கும் பாத்தீங்களா அதுதான். இது இல்லாட்டி பரவாயில்ல PVC sheet னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க கடையில கிடைக்கும். PVC சீட்டும் கிடைக்கலனா இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன் பாருங்க இந்த ஸ்விட்ச் போர்டலாம் நம்ம வெப்போம் இல்லையா ஒரு ஷீட் அது வந்துட்டு ஸ்விட்ச் போர்டு கட் பண்ற கடையில நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அதுவும் இதே சைஸ்ல வந்துட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க அதையும் நீங்க இந்த மாதிரி வெச்சுக்கலாம் இது வெச்சாதான் நம்மளால drill போட்டு கொஞ்சம் கிரிப்பா வந்துட்டு வைக்க முடியும் இது சென்டர் பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீல் செட்ல ஹோல்ஸ் இருக்கும் ஸ்க்ரூ போடுறதுக்கு அதுக்கு சென்டர் பார்த்து இந்த PP சீட்ல வந்துட்டு drill போடணும் உங்களுக்கு ஸ்விட்ச் போர்டு ஷீட்டும் கிடைக்கல PP ஷீட்டும் கிடைக்கல PVC ஷீட்டும் கிடைக்கல அப்படினா பரவாயில்லை வேற ஒரு ஆப்ஷன் சொல்றேன் ஸ்கூல் பிள்ளைங்க உங்க வீட்ல எக்ஸாம் எழுதுன அந்த பழைய எக்ஸாம் பேட் இருக்கும் இல்லையா அத கூட அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் பேட்ல வந்துட்டு அந்த ஹோல்ஸ்க்கு drill எல்லாம் போடணும் அவசியம் இல்ல காம்பஸ் எடுத்து நீங்க ஹோல்ஸ் போடிங்கனாலே ஈஸியா வந்துட்டு ஸ்க்ரூ எல்லாம் நீங்க மாட்டிக்கலாம் வீல் செட் அட்டாச் பண்ற இடத்துல இந்த 4 மார்க் வந்துட்டு பண்ணியாச்சு இதல தான் நம்ம ஸ்க்ரூ போட போறோம் drill அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ அந்த கைப்பிடி இருக்கும் இல்லையா அந்த பக்கத்துல மேல் பக்கத்துல வந்துட்டு சென்டர் பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணனும் இதுல வந்துட்டு அந்த கைப்பிடி இருக்கும் பாருங்க கைப்பிடி வைக்கிறதுக்கு மார்க் போடுறது அதுக்கு அப்புறம் அந்த கைப்பிடி செட் பண்றது வந்துட்டு டெலீட் ஆயிருச்சு சோ அதனால காமிக்க முடியல இப்போ இந்த மேல் பக்கத்துல இந்த இடத்துல சென்டர் பார்த்து மார்க் வைக்கணும் இப்போ ரெண்டு பக்கத்துலயும் இந்த PP சீட்ல மார்க் பண்ணியாச்சு வீல் சீட் வர இடத்துல 4 ஹோல் போடணும் மேல கைப்பிடி வரும் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு ஹோல் போடணும் அது செட் பண்ணதுக்கு அப்புறமா ஹேண்டில் செட் பண்றதுக்கு தனியா ரெண்டு ஹோல் போட்டு ஹேண்டில்ல ஸ்க்ரூ போடணும் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா எல்லா விதமான முடிச்சுகளும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்கு ரொம்ப ஈஸி மெத்தட்ல சொல்லி கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கூட போட்டு பழக போறீங்கன்னா பிகினருக்காகவே குட்டி குட்டி மினி பாஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்கு குட்டி குட்டி பாஸ்கெட் எல்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பெரிய கூட உங்களால ரொம்ப ஈஸியா போட முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்துட்டு நியூ மாடல் பாஸ்கெட் ஐடியாஸ் நானே டிசைன் பண்ண பாஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட்னு அதில் நிறைய நியூ ஐடியா பாஸ்கெட்ஸ் இருக்குது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரில் போடும்போது இந்த மாதிரி சின்ன வுட்டு வந்துட்டு கீழே வச்சுட்டு ஹோல் போடுங்க இல்லைனாக்கா டைல்ஸ்லேயோ இல்லை தரையிலையோ அந்த ட்ரில் வந்துட்டு பட்டுரும் இப்போது 4 பக்கம் ஹோல் போட்டாச்சு இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு செட் பண்ணி இப்போ ஸ்க்ரூ நம்ம போட போகிறோம் இந்த வீல் செட் வர இடத்துல போடுற ஸ்க்ரூ பாருங்க மேல் பக்கமா வருது அதை கூடைக்கே வெளியே வருது இது வந்துட்டு அடியில போயிடும் அந்த ஸ்க்ரூ நமக்கு தெரியாது ஆனா கைப்பிடி வரும் இல்லையா அந்த பக்கத்துல வந்துட்டு அந்த ஸ்க்ரூ அந்த ஷார்ப்பா இருக்கும் இல்லையா அது வந்துட்டு உள் பக்கத்துல வரா மாதிரி போடணும் ஸ்க்ரூல ரெண்டு டைப் ஸ்க்ரூ இருக்கு ஒன்னு வந்துட்டு ஆணி மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் இன்னொரு டைப் ஆஃப் ஸ்க்ரூ வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மொக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆணி மாதிரி இருக்கிற ஸ்க்ரூ நீங்க போட்டீங்கன்னாக்கா துணியை கிழிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவோட அளவு வந்துட்டு நிறைய சைசஸ்ல இருக்கும் உள்ளுக்குள்ள வைக்கிற அந்த போர்டுல இருந்து மேல இப்ப நம்ம அந்த போல்ட் போட்டுட்டு இருக்கோம் பாருங்க அது வரைக்கும் அந்த ஸ்க்ரூ வந்துட்டு கரெக்டா உங்களுக்கு பத்துமான்னு சொல்லிட்டு பாத்துட்டு வாங்குங்க இதுல ரவுண்டா வாஷர் போட்டு போடுறாங்க வாஷர் போட்டு போட்டீங்கன்னாக்கா ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸ் ஆகாது கொஞ்சம் கிரிப்பா நல்லா பிடிக்கும் இப்போ வாஷர் போட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு இப்போ இதே மாதிரி இன்னொரு ரெண்டு ஹோல் இருக்கு இதையும் கரெக்டா பார்த்து அந்த ஹோல்ல வந்துட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும் இப்போ இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டு முடிச்சாச்சு இந்த பக்கம் திருப்பி ஹேண்டில் வரும் இல்லையா அந்த இடத்துலயும் உள்ள பிபி சீட்டை வச்சு ஸ்க்ரூ போட்டுக்கலாம் இந்த ஹேண்டில் பக்கத்துல இந்த ஸ்க்ரூ போடும்போது பாருங்க இந்த வாஷரும் அந்த போல்ட்டும் வந்துட்டு உள் பக்கத்துல வர மாதிரி போடணும் நீங்க வெளி பக்கத்துல வர மாதிரி இதையும் போட்டீங்கன்னாக்கா அந்த ஹேண்டில் இருக்கிற பக்கத்துல தெரியும் நல்லா இருக்காது பாக்குறதுக்கு இந்த மாதிரி உள் பக்கத்துல போடுற மாதிரி போடுங்க இந்த நீங்க இந்த ஸ்க்ரூ வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பெருசாவும் இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது கரெக்டா பார்த்து வாங்கிக்கோங்க
ரொம்ப சின்னதாக இருந்தால் அந்த வாஷரும் போல்ட்டும் நம்மளால் செட் பண்ண முடியாமல் போயிடும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாலும் துணியில் வந்துட்டு பாடும், அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், பின்னாடி டேக் போட்டிருக்கேன். இந்த ராடியும் கூடையும் சேர்த்து இந்த மாதிரி டேக் போட்டுக்கோங்க. இந்த கூடையும் அந்த மூடி இருக்கும் பாருங்கள், அதையுமே இந்த டேக் போட்டு தான் நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். இதை வந்துட்டு ஒயர் போட்டு சுற்றலான்னு பார்த்தேன், அதை விட டேக் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் இந்த ஐடியா சொன்னார். ஒயர் போட்டு சுற்றுறத விட ஒன்ஸ் இந்த டேக் நீங்கள் போட்டுட்டீங்கன்னாக்கா ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிக்கும், பிரியறதுக்கான சான்ஸே இல்லை. இந்த மாதிரி டேக் போட்டு டைட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு கட் பண்ணி விடாதீங்க, ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அது மாதிரி துணியை கிழிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டேக் போடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயருக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. நம்ம கூட ஒயர்லாம் சொருக்குவோம் இல்லையா, அதே மாதிரியே சொருகி விட்டுருங்க. இந்த ஒரு டேக் மட்டும் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த ராடு ஃபுல்லாகவே இந்த ரெண்டு ராட்லேயும் அஞ்சு டேக் போட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுருப்பேன். அப்போ தான் இந்த கூடையும் அந்த பின்னாடி அந்த ராடும் வந்துட்டு ஆடாமல் இருக்கும். இந்த டேக் எங்கே கிடைக்கணும் ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு, இது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கடை இல்லை ஹார்ட்வேர்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மூடியையும் இந்த கூடையையும் இப்போ ஒன்றா எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதையும் இந்த டேக் வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டேக் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மூடியை நம்ம திறந்து மூடுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு ஒரு சூட் கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது நீங்கள் ஒயரோ இல்லை வேற ஏதாவது வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னாக்கா இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. இப்போ பாருங்கள், இந்த கார்னர் டு கார்னர் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பிஸ்கெட் நாட்டை உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சொருகி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு பிஸ்கெட் நாட்டை அந்த வரிசை ஃபுல்லாகவே இந்த மாதிரி டேக் போடுறேன். கரெக்டாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டேக் போடும்போது ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, ரொம்ப டைட் பண்ணால் நம்ம திறந்து மூட முடியாது. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி மூடுற அளவுக்கு இருக்கணும். ஒரு நாட் விட்டுட்டு ஒரு நாட்டில் இந்த மாதிரி டேக் போட்டுக்கோங்க. இந்த கூடையும் மூடையும் ஜாயின் பண்ணுறதுக்கு டேக் இல்லாமல் வேறு ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அது பெஸ்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 10 ரோலில் இந்த பிஸ்கெட் நாட் இந்த கூடையை எப்படி பின்றது, மூடியை எப்படி பின்றது, அதுக்கப்புறம் லைனிங் பக் தனியை எப்படி பின்றதுன்னு மேலே ஐகார்டு லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ 3வது டேக் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த எண்டு ஃபுல்லாகவே போடணும். ஓகேவா, இதே மாதிரி இது ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் இந்த ஷார்ப்பாக இருக்கும், இது வந்துட்டு உள் பக்கத்தில் தள்ளி விட்டுருங்க. அது எப்படின்ட்டு காமிக்கிறேன், உள் பக்கத்தில் சொருகி விட முடியாது. ஸோ வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி புஷ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம லைனிங் பேக் வச்சுருவோம், அது வந்துட்டு வெளியே நமக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் டேக் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அழகாக நம்ம திறந்து மூடிக்கலாம், ரொம்ப ஃப்ரீயாக திறக்கலாம், ஃப்ரீயாக வந்துட்டு மூடலாம். அந்த இன்ட்ரோ வீடியோவில் நான் இந்த டேக்லாம் போடவே இல்லை, சும்மா ஒயர் போட்டு தான் கட்டி விட்டு அவசரமாக அந்த இன்ட்ரோ வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் காமிச்சிருப்பேன். அதில் ஃபினிஷிங்கும் இந்த அளவுக்கு நீட்டாக இருந்திருக்காது. இப்போ டேக் போட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கு திறந்து மூடுறதுக்கு. இந்த எந்த ஸ்பேர் போனாலும் இதை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், நம்மளே வந்துட்டு சரி செஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூடையும் ரெடி பண்ணியாச்சு, லைனிங் பேக்கையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கூடையும் லைனிங் பேக்கையும் ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். மூடி பக்கத்தில் இந்த பக்கத்தை போட்டுருங்க, கூடை பக்கத்தில் இந்த பக்கம் லைனிங் துணியை போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு குண்டூசி வச்சு நம்ம பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக இந்த கார்னர் டு கார்னர் வந்துட்டு கரெக்டாக உட்கார வைக்கணும். உட்கார வச்சு குண்டூசி வச்சு பின் பண்ணிடுங்க. லைனிங் பேக் தைக்கும் போதும் அந்த ரெக்டாங்கிள் பீஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதை கரெக்டாக உட்காரத்துக்கு குண்டூசி வச்சு பின் பண்ணிட்டு தான் தைக்கிறதுக்கு சொல்லியிருப்பேன். கார்னர் டு கார்னர் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி உட்காரணும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க, போதும். இங்கே சென்டர்லேயும் லைட்டாக சுருக்கம் வருது இல்லையா, இந்த மாதிரி சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு 5 தையல் மாதிரி போடுவோம், அதையும் காமிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணோம்னாக்கா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மூணு கார்னரில் குண்டூசி பின் பண்ணியாச்சு. இப்போ 4வது கார்னர்லேயும் இந்த இடத்துல குண்டூசி பின் பண்ணிக்கலாம். இந்த மூடிலையும் பேக்லேயும் 3 பக்கத்தில் மட்டும்தான் தையல் போடுவோம், சென்டரில் நம்ம தையல் போடணுன்ற அவசியம் இல்லை. ஜிப்பு வருது இல்லையா, அந்த பக்கத்தில் மட்டும்தான் நம்ம தையல் போட போகிறோம்.
இப்போ இந்த பேக் சைட்லயும் நாலு பக்கத்துலயும் குண்டூசி பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த லைனிங் பேக் பாருங்க, ரொம்ப சின்னதாகவும் இல்லை ரொம்ப பெருசாகவும் இல்லை. இந்த பிளாஸ்டிக் ஒயர் பேக் அளவா ரொம்பவே கரெக்டாக வந்திருக்கு. ரொம்ப பெருசாக வந்திருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருந்திருக்கும், சின்னதாக இருந்தாலும் கரெக்டாக இந்த மாதிரி பின் பண்ணி நம்மளால தைக்கவும் முடியாது. இந்த பேக்ல சென்டர்ல மட்டும் கொஞ்சம் வந்துட்டு சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது சென்டர்ல வந்துட்டு தையல் போடணும், தையல் போட்டதுக்கு அப்புறம் அதுவுமே சரியாயிரும். பாருங்க கரெக்டாக வந்துட்டு இந்த லைனிங் பேகை வச்சு செட் பண்ணி குண்டூசி பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இதை மிஷின்லாம் நம்மளால தைக்க முடியாது, கையில தான் தைச்சி ஆகணும். இதை தைக்கிறதுக்கு வந்துட்டு பேக் தைக்கிற நூல்னு சொல்லிட்டு கடையில கேட்டுவாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பேக் தைக்கிற நூலையே நான் வந்துட்டு நாளா வந்துட்டு கோத்து வச்சிருக்கேன். நாளா இந்த மாதிரி மோட்டா ஊசியில கோத்துக்கோங்க, ரொம்ப சின்ன ஊசி இருந்தாலும் நம்மளால தைக்க முடியாது. குண்டூசி பின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல மட்டும் இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லூசா வர பிரச்சனை நமக்கு இருக்காது. இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் மூடியில இந்த கார்னர்ல இந்த மாதிரி முடி போட்டுக்கிறேன். தையல் வந்துட்டு நம்ம ஜிப்பு வைப்போம் இல்லையா, அந்த ஜிப்பு சைடு மட்டும்தான் நம்ம தையல் போட போறோம். கூடையோடையும் அந்த ஜிப்பு சைடையும் வச்சு நம்ம தையல் போடுவோம். அது இல்லாம இந்த கார்னர்ல மட்டும் இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க, முடி போடுறோம் அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி நாலு கார்னர்லயும் இந்த மாதிரி முடி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சுருக்கம் வராது, பினிஷிங் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். இப்ப பாருங்க ஒரு துளி கூட சுருக்கமே இல்லை. இந்த நாலு கார்னர்லயும் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டேன். இப்ப இதே மாதிரி சென்டர்ல கூட இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கமே இல்லாம இருக்கும் இந்த இடத்துல சென்டர்ல. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலயும் இந்த பக்கத்துலயும் கூட கட்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மூடியிலையும் இந்த இடத்துல சென்டர்லயும் நம்ம நூல் வச்சு நம்ம கட்டி விட போறோம். அப்ப இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இப்ப அஞ்சு மார்க் வச்சிருக்கேன், சென்டர்ல ஒரு மார்க் வச்சிருக்கேன் சாக் பீஸ்ல. அதுல வந்துட்டு இந்த மாதிரி கட்டி விடணும். இந்த மாதிரி ஊசி குத்தும் போது அந்த நாட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒயருக்கு நடுவுல வந்துட்டு சொருகிறாதீங்க, ஒயர் கட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒயருக்கு நடுவுல வந்துட்டு இந்த மாதிரி ஊசியை வச்சு குத்துங்க. இப்ப வந்துட்டு இதை முடி போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். முடி போட்டு இந்த நூலை வந்துட்டு ஒட்டா கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூணு நாலு முடி போட்டுருங்க. இது ஃபியூச்சர்ல பிரிஞ்சாலும் பரவாயில்ல, மறுபடியும் நம்ம கட்டி விட்டுக்கலாம். இந்த ட்ரோலி பேக் போட்டு சேல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இதை சேல் பண்றது வந்துட்டு அவ்வளோ லாபமா நமக்கு இருக்காது. இது பின்னுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 15 நாள் தேவைப்பட்டுச்சு. இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1100 ரூபா ஒரு 1200 ரூபா வரைக்கும் வந்துட்டு நமக்கு செலவாகும். இதை சேல் பண்ணணும்னா ஒரு 3000 ரூபாய்க்கு சேல் பண்ணீங்கன்னா தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னதுக்கு இந்த மாதிரி உள்ள ஒர்க் பண்ணதுக்கெல்லாம் நமக்கு ஒரு லாபம் வரும். ஆனால் அவ்வளோ விலை கொடுத்து இதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க. ஸோ சேல் பண்ணுறத விட நம்மளோட பர்சனல் யூஸுக்கு நம்ம ஓன் யூஸுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேக் பின்னி நீங்களே ஊருக்கு எடுத்துகிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். இது நானே பின்ன பேக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக நீங்கள் சொல்லிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பாக்ஸ் நாட்லையும் பின்னிக்கலாம். பாக்ஸ் நாட்டில் நான் ஏன் பின்னலன்னு கேட்டிங்கனாக்கா அது ஒரு கூடை மாதிரி இருக்கும், அந்த நாட் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுக்கு இடையில வந்துட்டு ஹோல்ஸ் கொஞ்சம் நிறைய தெரியும். ஆனால் பிஸ்கெட் நாட் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு கூடை மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு ஃபீல் வராது. அதனால தான் நான் இந்த பிஸ்கெட் நாட் செலக்ட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மூடியில் இந்த மாதிரி அஞ்சு நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த மூடியில் கொஞ்சம் கூட நமக்கு சுருக்கமே வரல. இப்போ நம்ம தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இது நீங்கள் சிவன் கண் நாட்லேயும் போடலாம். ஆனால் சிவன் கண் நாட்டில் போடணும்னு ரொம்ப லேட் ஆகும், மற்ற நாட்டிலலாம் போடணுனாக்கா. பிஸ்கெட் நாட் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமும் போட்டு முடிச்சிடலான்றதுனால நான் பிஸ்கெட் நாட் செலக்ட் பண்ணேன். இந்த மாதிரி தையல் போடும்போது ஒயரில் வந்துட்டு ஊசி படக்கூடாது. ஒயரில் படாமல் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில கேப் இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே இந்த மாதிரி தையல் போடுங்க. ஒயரில் ஊசி பட்டுச்சுனாக்கா அந்த ஒயர் வந்துட்டு கட் ஆயிரும். இப்போ பாருங்க ரெண்டு நாட்டுக்கு இடையில இந்த மாதிரி ஊசியை வச்சு தையல் போடுறேன். நூல் வந்துட்டு சாதாரணமாக நம்ம துணி தைப்போம் இல்லையா, அந்த நூல் எடுக்கவே எடுக்காதீங்க. பேக் தைக்கிறதுக்குன்னு தனியாக நூல் இருக்கு. நூல் கடையில் வந்துட்டு பேக் தைக்கிற நூல்னு கேட்டு வாங்குங்க. அந்த நூலையுமே ஒரு மூணா நாளாக வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சு தையல் போடுங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த தைக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு அரை நாள் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. ஒரு 6-7 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக தான் தைச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்பீடாகவும் தைக்க முடியாது. பேக் பின்னுறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு 5 நாள் தேவைப்பட்டிருக்கும். மூடி பின்னுறதுக்கு எனக்கு ஒரு 3 நாள் தேவைப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் லைனிங் பேக் தைக்கிறது, அதுக்கப்புறம் வீல் செட் அட்டாச் பண்ணுறது, இந்த லைனிங் பேக் தைக்கிறது, அதை விட இந்த ஒயர் சொருகி விடுறதுக்கு பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக மூடியில் நான் ஒயர் சொருகி விட்டேன், ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பேக்கில் இருக்கிற அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விட்டேன். டோட்டலாக எனக்கு ஒரு 15-16 நாள் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு.
இந்த லைனிங் துணியை வச்சு தைக்கும் போது இந்த மூடி இருக்கு பாருங்க, இந்த பிளாஸ்டிக் ஒயர் மூடி, அதுக்கு ரொம்ப மேல தூக்கி வச்சும் தைச்சிடக்கூடாது, ரொம்ப அந்த மூடிக்கு கீழே வச்சும் தைச்சிடக்கூடாது. ரொம்ப மேல வச்சு தைச்சோம்னா அந்த லைனிங் வந்துட்டு அசிங்கமா தெரியும், பினிஷிங் நல்லா இருக்காது. அந்த மூடிக்கு ரொம்ப கீழே வச்சு நீங்க தைச்சிட்டாலும் ஜிப்பு போடுறதுக்கு முடியாது. கொஞ்சம் அதை பார்த்து தைங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப மேலே வச்சு தைச்சிட்டேன். அப்போ அந்த ஜிப்பு போட்டு பார்த்து லைனிங் துணி ரொம்ப அசிங்கமாக மேலே வந்து தெரிஞ்சிச்சு, ஃபினிஷிங் சுத்தமாக நல்ல இல்லை. மறுபடியும் ஃபுல்லாக பிரிச்சுட்டு அந்த ரொம்ப கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு தைச்சேன். இந்த பேக்கில் இந்த லைனிங் பேக்கை கரெக்டாக உட்கார வச்சு நீங்கள் குண்டூசியை வச்சு பின் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈஸியாக தைச்சி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தையல் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த பேக் ஃபுல்லாகவே தைக்கணும், ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மூடியிலையும் பேக்லேயும் ஜிப்பு ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் நமக்கு வரும். இந்த மூடியில் இந்த அஞ்சு தையல் போட்டிருக்கேன் இல்லையா சென்டரில், இதே மாதிரி பேக்லேயும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஜிப்பு போட்டு காமிக்கிறேன், எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஜிப்பும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட முடியுது, ரொம்ப டைட்டாகவும் இல்லை ரொம்ப லூஸாகவும் இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ட்ரோலி பேக் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது, நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.